ஏழாமிடம் உபயம், ஏழாமிடம் பாதகம். ஏழாமிடம் புதன். புதன்னா ஆறுங்க நமக்கு கல்விக்காரகன், வித்தைக்காரகன், தாய் மாமன் உறவு. இங்கேயும் நான் சொன்ன சுக்கரன்னா மனைவி, சகோதரி, பெண் குழந்தை. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுடைய அக்கா இருந்தால் அக்காவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து, அக்காவுக்கு சந்தோஷமாக ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அப்படி இல்லையா, ஆதரவற்ற ஏழை பெண்ணுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணுங்க. இதெல்லாமே நமக்கு அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடியதான், சரிங்களா. மாங்கல்யம் கூட வாங்கி கொடுக்கலாம் நமக்கு வசதி இருந்தால், இல்லைன்னா விட்டலாம், தப்பில்லை, சரிங்களா. அது பெண் தெய்வமாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு கூட நீங்கள் செய்யுங்க, ஓகேவா. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன். புதன் தான் இங்கே என்னமாயிறாரு, பாதகம் ஆயிடுறாரு. அப்போ இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு திருமணம் லேட்டாகுது. திருமணம் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது. நான் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் படிப்பு இல்லாத பையனாக வருது. ஏன்னா புதன்னா அங்கே படிப்பு தானே, முதல்ல படிப்பு தானே கிடைக்கும். இல்லை நான் படிச்சிருக்கேன், என்னால் வேலைக்கு போக முடியல, இல்லை என்னால் தொழில் பண்ண முடியல. ஏன்னா இங்கே ஏழுக்கும் பத்துக்கும் உடையவரே புதன் தான். அதனால் என்ன பண்ணுவார், அந்த தொழிலை செய்ய விட மாட்டார். இப்போ கற்ற கல்விக்கு உண்டான வேலைக்கு போக முடியாது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும் தனுசு லக்னத்துக்கு, சரிங்களா. இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருநகரி அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள். இவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, திருவெண்காடு பக்கத்திலே இருக்குது திருநகரி. அப்போ என்னென்னா, முதல்ல புதனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு திருவெண்காட்டில் போயிட்டு சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், மூணு தீர்த்தம் இருக்குது. மூணு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே வந்து திருவெண்காடு புதனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருநகரி போய் ரங்கநாத பெருமாள் பார்த்தலாம். இவங்களுக்கு மட்டும் அது ஒரு ப்ளஸ். நீங்கள் முடிஞ்சால் அப்படி கூட போங்க, அதாவது நவகிரக ஸ்தலத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த தோஷ நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த அந்த கோயிலுக்கு போகலாம். இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நவகிரக ஸ்தலத்துக்கு வந்து நம்மளை புனிதப்படுத்திக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு தகவலாக இதை சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா திருவெண்காடு பக்கத்துலேயே தான் திருநகரி இருக்குது, அதனால் திருவெண்காடு கண்டிப்பாக போகணும். அப்போ தான் நம்ம கற்ற கல்விக்கு உண்டான வேலைக்கு போக முடியும், அந்த கல்வியினால் நம்ம சிறக்க முடியும். திருமணத்துக்கு அப்புறம் அந்த கல்வியினால் நமக்கு பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு தொழில் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே வரும், சரிங்களா. இதுதான் இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு. இந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போய் மாலை சாத்தி அங்கே வந்து வழிபாடே வந்து மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது தான். நான் சொன்ன இந்த ஏழாமிடம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கல்யாணனாலே மாலை வாங்கிடுங்க, தயவு செஞ்சு பூ வாங்காது. ஏன்னா அந்த மாலை மட்டும்தான் சாமிக்கும் போடுவாங்க, நம்மளுக்கு கல்யாண மாலையாக போடுவாங்க. மாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சாமிக்கு நீங்கள் மாலை போடும்போது உங்களுடைய கழுத்துக்கு அந்த மாலை வந்து சேரும், சரிங்களா. அதனால தான் நான் ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். சாமி கொண்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க, சரிங்களா. சொல்லியே வாங்குங்க, சாமிக்கு ஒன்று போட்டுட்டுங்க, ரெண்டு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு மாலையை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா. அந்த மாலையை நீங்கள் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாண மாலை, இன்னொரு மாலை தேடி வந்துடும். ரெண்டு மாலை போட்டோம், ஒரு மாலை சாமிகிட்டு இருக்கு, ஒரு மாலை நம்மக்கிட்ட வந்துருச்சு. இப்போ இன்னொரு மாலை இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த மாலைக்கு இருக்கும் இல்லையா, அது தானாக ஈர்த்துட்டு வந்துடும். இதுதான் அவசியமே. அந்த காலத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, நமக்கு தெரியல, அதனால் பண்ணலை. நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு, சரிங்களா. அப்போ இந்த திருநகரி ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு திருவெண்காடு போயிட்டு நீங்கள் அந்த குளத்துலலாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி கண்டிப்பாக திருமணம் நல்ல விதமாக அமையும், சரிங்களா. அடுத்ததான் மகரம்.